அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கோ, இந்த 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற உள்ளன, குறிப்பாக லாபஸ்தானத்தில் 2, 3, 4 குறிய செவ்வாய், சந்திரன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் ஒன்று சேர்வதால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன, எந்தெந்த பணிகளை மேற்கொள்ளும் போது மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும், பொருளாதாரம் சார்ந்து எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது என்பது எல்லாத்தையும் சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முதல் வாரம் எப்படி அமைந்திருக்கு என்று பார்த்தால், லாபஸ்தானத்தில் 2, 3, 4 குறிய செவ்வாய், சந்திரன், புதன், சனி ஆகியவை ஒன்று சேர்றாங்க. இப்படி சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சாதகம் இல்லை என்றே குறிப்பிடலாங்க. ஏன்னா ஏற்றம் இறக்கம் இருந்த ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் சற்று ஏற்றம் ஏறினாலும் சிறிது இறக்கம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருப்பினும் பொருளாதாரத்தில் பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தாங்க இருக்கிறீங்க என்பதால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அதே போன்று கொடுக்கல் வாங்கல்ல பல பிரச்சனைகள் இதுவரைக்கும் நீடித்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் இப்ப சுமூகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் சுமூகமாக பல தீர்வுகளை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குறிப்பாக அரசு சார்ந்த காரியங்கள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குதுங்க. புதிய சொத்துகள் வாங்குவது, புதிய பொருட்கள் வாங்குவதற்கு மிக சிறந்ததொரு வாரமாக இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் உதவி செய்வாங்க. அது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்களும் உதவி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. நீங்கள் அவர்களிடமிருந்து இந்த உதவி எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவர்களே தேடி வந்து உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்குதுங்க. மேலும் பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அத்தனை விஷயங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வாரத்தில் இருக்குதுங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க இருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்ததொரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வேலை வாய்ப்பு, குடும்பம் சார்ந்த சூழ்நிலை போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கப்படி மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குதுங்க. மேலும் புதிதாக தங்க நகைகளில் முதலீடு செய்வது, புதிய இடங்கள் வாங்குவது போன்றவற்றிற்கும் மிக சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்படி பல விஷயங்களில் சாதகமாக இருந்தாலும் மிகுந்த கவனம் தேவையான விஷயங்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து எடுங்கள், அது சிறப்பாக அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிட வேண்டாம். மேலும் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது மிக சிறப்பாக நடைபெறுங்க. அப்படி இல்லை என்றால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுபோன்று உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைங்க. குறிப்பாக செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் இந்த வாரத்தில் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் தேவையான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. மற்றபடி பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த வாரத்தில் ஏற்படாதுங்க. மேலும் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் நல்ல பல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்குதுங்க.